ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மூன்று ஐந்து 2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இரவு 7:36 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் உத்தராடம். பிற்பகல் 1:54 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3 விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜீவனஸ்தானம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் ஓரளவு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதியே இல்லாதவர்களுக்கும் அதிக நிதி உள்ளவர்களுக்கும் நிம்மதி இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்ல தங்கால். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது ஜீவனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டின வேண்டுதல்களுக்கும் செய்த பிரார்த்தனைகளுக்கும் உண்டான பலன் இன்றைய நாளில் கிடைக்க ஆரம்பிக்கும். உறவு வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனச்சங்கடங்கள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுப்புக்கள் உள்ளவருக்கும் சிறப்புக்கள் உள்ளவருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் டி. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருள்மழையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ ஆசி கிடைக்கக்கூடிய நாளாகவும் தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்திற்கு அடிப்படையான தேவைகளை விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல இதயத்தையும் சூரிய உதயத்தையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்திகள் பெருகக்கூடிய திவ்யமான நாள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். மனமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு தரக்கூடிய அம்சங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 எண் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஒய். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வருமானம் பண வருமானம் அதிகரிக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் ஆதாயங்கள் பெருகக்கூடிய திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய பதவி பொன் பொருள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி நன்றாக உள்ளவருக்கு விதி நன்றாகவே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஹச்.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். நீங்கள் செய்யக்கூடியது வியாபாரமாக இருந்தாலும் சரி, சிறிய சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி, குடிசை தொழிலாக இருந்தாலும் சரி, குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அந்த தொழில் ரீதியான வகையில் லாபங்களையும் உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களையும் மனோ ரீதியான வகையில் நல்லதொரு சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒவ்வொரு மனுஷாலையும் முயற்சி செய்ய தூண்டுவதுதான் கிரக பெயர்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நாளாகவும், நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரலாறு புவியியல் கல்வியை விட வாழ்க்கை தத்துவத்தை படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே மாதிரி கௌரவமான பணியில் உள்ளவர்களுக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹார்ட்வேர் தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் கைக்கு வரும்பொழுது உபகாரம் என்ற உன்னதத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகக்கூடிய திருப்தியான நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் அல்ல ஆட்பட்ட ஒரு சில மனுஷால்கள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்பதற்கு மனம் வேண்டும், மறப்பதற்கு ஞானம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயத்தில் இருக்கிற பதவியிலிருந்து திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது பொறுப்புகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்த பெரியவங்களை பற்றி யோசிக்கவும் வாழ்க்கையை நேசிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள். அதே சமயத்தில் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உறவு வகையில் பெருமைகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும், மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் நிதானத்தையும் பல நேரங்களில் சமாதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் அமையக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்டத்துடனா உள்ளவர்கள் கூட உயர்மட்ட பதவி அடைக்கக்கூடிய உய்யாரமான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். திடீர் திடீர் திருப்பங்களையும் திடீர் திடீர் பிரபல்யங்களையும் திடீர் திடீர் பொறுப்புகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையையும் வாய்மையையும் தயக்கமே இல்லாமல் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருநீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது
உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.